இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான பிரெட் பாப்ஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த டெசர்ட் பண்ணுறதுக்கு நான் 7 ஸ்லைஸ் எடுத்துருக்கிறேன் பிரெட்டு. நான் வந்து மில்க் பிரெட் யூஸ் பண்ணேன், நீங்கள் வந்து வீட் பிரெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிரெட்டை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பிரெட்டை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம். பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து சாக்லேட் கனாஷ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் அப்புறம் வந்து டார்க் சாக்லேட் ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துக்கோங்க. அந்த ரெண்டையும் வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் நம்ம வந்து ஹீட் பண்ணோன்னா நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ அரைச்ச பிரெட்டில் சாக்லேட் கனாஷ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணலாம். நீங்கள் வந்து இது உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ரெடிமேடாக நமக்கு வந்து சிரப் கிடைக்கும், நியூட்டல்லா அப்புறம் வந்து ஹெர்ஷேஸ் சாக்லேட் சிரப், இது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பவுடர் சுகர் வந்து நான் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணேன். நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸஸாக கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, அப்படியே அதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டோவை உங்களுக்கு எந்த சைஸில் பால்ஸ் வேணுமோ அந்த சைஸில் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் வந்து நீங்கள் பால் உருட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 17-18 பீசஸ் வரும். இப்போ வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் நம்ம வந்து டார்க் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ண போகிறோம். ஒரு 50 கிராம் கிட்ட டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. டார்க் சாக்லேட் வந்து இப்போ நம்ம வந்து மெல்ட் பண்ணியாச்சு. ஸோ சாக்லேட் சிரப் வந்து ரெடி ஆயாச்சு. இது இன்னொரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிரெட் பாப்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் வந்து லாலிபாப் ஸ்டிக்ஸ் வேணால் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸ் கிடச்சாலும் இதில் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஃபைனலாக கார்னிஷிங்க்காக ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணேன். ஸோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க, அது அழகாக செட் ஆகிடும். பார்க்கும்போதே எப்படி டெம்ப்டிங்காக இருக்கும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், மெயினாக கிட்ஸ்க்கு ரொம்ப 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 பிடிக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.